ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை இன்னோவேஷன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற வாஷிங் மிஷின் கிரைண்டர் கம்பெனிக்கு தாங்க வந்திருக்கோம். இது வந்து மேனுஃபேக்சர் கம்பெனிக்கு தாங்க வந்திருக்கும். இங்கே எப்படி தயாரிக்கிறாங்க, என்ன ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படின்றது டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 6 கேஜ் அண்ட் 8 கேஜ் ரெண்டு மாடல்ஸ் வந்து இருக்குங்க. ஒரு மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மாடல்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகுங்க. இப்போ நம்ம தயாரிக்கிற இடத்துக்கே வந்திருக்கிறதுனால ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் கொடுப்பாங்க. ரேட்டோடைய சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வாஷிங் மிஷின் மாடல் எல்லாம் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டரும் பார்க்கலாங்க. கிரைண்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டில்டிங் மாடலும் டேபிள் டாப் கிரைண்டரும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி பிராண்டு தாங்க. உங்களுக்கு டீலர்ஷிப், அதாவது உங்கள் ஊரில் நீங்கள் டீலர்ஷிப் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாங்க. ஒரு பீஸ் கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். மேனுஃபேக்சராக இருக்கே, நம்ம பல்க் பர்ச்சேஸ் தான் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு பீஸ் கூட தாராளமாக வாங்கிக்கலாங்க. டிரான்ஸ்போர்ட் மூலமா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஹலோ சார், வணக்கம். வணக்கம் மேடம். ஓகே சார், உங்கள் ஃபேக்ட்ரி நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேக்ட்ரி பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள் சார். எங்கள் ஃபேக்ட்ரியோட நேம் தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரீஸ். ஓகே சார். டிஎல்ஐ வாஷிங் மிஷின். ஓகேங்க. சின்னவேடம்பட்டியில் கம்பெனி இருக்குதுங்க. சின்னவேடம்பட்டியில் கம்பெனி இருக்குது. சின்னவேடம்பட்டி அஞ்சுகுணங்கள் பக்கம். ஓகே. இப்போ நீங்கள் ஃபேக்ட்ரி தானே வச்சுருக்கீங்க, இது வந்து ஹோல்சேல் மட்டும் தானே இல்லை ரீட்டெயிலில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா? தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் கூட நம்ம வாங்கிக்கலாம். ஓகே. இப்போ ஹோல்சேலாக பல்காக வாங்குறவங்களுக்கு வந்து தனி ரேஞ்சஸ் இருக்கும். நம்ம வீடியோவில் பார்க்குறது எல்லாமே ரீட்டெயில் ப்ரைஸஸ் தான். அதாவது சிங்கிள் பீசஸோட ப்ரைஸஸ் தான் பார்க்குறோம். ஓகே. வாஷிங் மிஷினில் என்னென்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க? வாஷிங் மிஷினில் ரெண்டு மாடல் பண்ணுறாங்க. ஓகே. 6 கிலோ 1, 8 கிலோ 1. ஓகே. ரெண்டு மாடலில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரெண்டு மாடல், அது ரெண்டு மாடல் மட்டும் நீங்கள் மிஷினோட சைஸ் வந்து சேம். ஓகே. 6 கிலோ 8 கிலோ வந்து டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டாரும் உள்ள சுத்தர இம்ப்ளரு கெப்பாசிட்டி இதுக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும். பட் ட்ரெஸ் ஜாஸ்தி போட்டுக்கலாம் 8 கிலோவில். ஓகே. 6 கிலோவில் ஒரு 5 சட்டை போடுறோம்னா 8 கிலோவில் வந்து ஒரு 8 சட்டை அந்த மாதிரி போட்டுக்கலாம். 8 கிலோவில் பேண்ட் சட்டை போட்டிங்கன்னா ஒரு 4 பேண்ட்டு 4 சர்ட்டு அப்படி போட்டுக்கலாம் ஏன்னா அதோட மோட்டர் வந்து ஹெவியாக இருக்கும். ஹெவியாக இருக்கும். 8 லிட்டர் ஹெவியாக இருக்கும். ஓகே. 6 லிட்டரோட என்ன ப்ரைஸ் வருது சார்? 6 லிட்டர் வந்து 2900 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து 3422 ரூபா. 22 ரூபா வருது. ஓகே. 8 லிட்டர் 8 கிலோ வந்து 3500 ப்ளஸ் ஜிஎஸ்டிங்க 4130. ஓகே. இப்போ இதே ப்ராடக்ட் நாங்கள் வெளியே இதே மாதிரி வாங்குற மாதிரி இருந்தால் எங்களுக்கு கம்மியாக தான் இருக்குமா? உங்கள் கிட்டே வாங்குறது பெஸ்ட்டாக இருக்குமா? நீங்கள் இதே ரேட்டுக்கு தான் கடையில் டீலர் நாங்கள் கொடுத்துருப்போம். அவங்கள்ட்ட மேக்ஸிமம் இதே ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். பட் டிரான்ஸ்போர்ட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். எக்ஸ்ட்ரா வரும். ஓகே. இல்லை, நாங்கள் வெளியே வாங்குறத விட உங்கள் கிட்டே குவாலிட்டி எப்படி இருக்கும் நான் கேட்குறேன். இல்லை, இந்த ப்ராடக்ட்டு நாங்கள் மட்டும்தான் பண்ணுறோங்க. ஓகே. அதனால் நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கலாம். எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் பிராண்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். குவாலிட்டி ஒரே மாதிரி இருக்கும். டிஎல்ஐ. டிஎல்ஐ. ஓகே. இப்போ இது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? இது எப்படி யூஸ் ஆகுது நானும் பார்த்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம புது பீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணுறாரு. இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி இருக்குது, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க. 12 கிலோ இருக்கும். அப்போ நம்ம எங்கேயா ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா எடுத்துகிட்டு கொண்டு போய்க்கலாம். ஓகே. ஒன்னேர்க்குள்ள எனக்கு ஏதாவது மிஷின் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மோட்டார் இருக்கு, ரீப்ளேஸ்மென்ட் பண்ணி மத்தது எல்லாம் பிளாஸ்டிக் முடிக்கிற மாதிரி. ஓகே ஓகே. இப்ப நம்ம பாக்குற வந்து 8 கேஜி. 8 கேஜி. 8 கேஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிங் வந்து 6 இருக்கும். 6 இருக்கும். 4 இதுல, அதாவது 6 கேஜில வந்து 4 இருக்கும் இல்லீங்களா? துணி சுத்துறப்போ அதுல இருக்கிற அழுக்கு பிரியும். பிரியும் அதனாலதான். ஓகே. மோட்டர் மட்டும் ஹெவியா இருக்கும். 8 லிட்டரோட மினி ஹெவியா இருக்கும். ஆமா, 8 கிலோ. ஓகே. கட்டு கொடுத்துக்கிறோம். கழட்டி எடுத்து ஒரு வாசர் அப்படி உள்ள போட்டுக்கணும். ஓகே. ஒரு துணி போட்டாலும் சரி, தண்ணி இது வரைக்கும் ஊத்தணும். கை எடுத்துக்கோயம்புத்தூர் மட்டும் இல்லங்க, நீங்க இந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க தாராளமா ஒரு பீஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு, எங்களுக்கு டீட்டெயில்டு வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு நீங்க எனி டைம்ஸ் வந்து கால் பண்ணாலும் உடனுக்குடனே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நீங்க டீலர்ஷிப்பை எடுத்து பண்ணலாம். உங்க ஊர்களில் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்க டீலர்ஷிப் கூட எடுத்து பண்ணலாங்க. இப்போ கிரைண்டர் மாடல் தாங்க நம்ம பார்க்க போறோம். கிரைண்டர்
வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஓன் மேனுஃபேக்சர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. எம்ஆர்பி ரேட்டை விட உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டில் வந்து இருக்குங்க. கிரைண்டர் ரேட்டை நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணலை, நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்களுக்கு வாண்டட் இருந்தால் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ரெண்டு மாடல்ஸ் நம்ம பார்க்குறோம். இதில் தேங்காய் திருவுறது இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு இப்போ செய்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டும் இருக்குது. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வாரண்டியும் கொடுக்குறாங்க. பாடி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டில்ட்டிங் கிரைண்டருங்க. ரெண்டு மாடல் இருக்குது, டில்ட்டிங் அண்ட் டேபிள் டாப் கிரைண்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பெஸ்ட் ரேட்டு தான், உங்களுக்கு எம்ஆர்பி ரேட்டை விட பெஸ்ட் ரேட்டாக இருக்கும். நீங்கள் வெளியில் வாங்குறத விட டேரெக்டாக நம்ம மேனுஃபேக்சர்கிட்ட வாங்கும்போது ரொம்பவே பெஸ்ட் ஆஃப் த ப்ரைஸஸில் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த வீடியோவில் நம்ம வாஷிங் மிஷின் அண்ட் கிரைண்டர் வந்து டீட்டெயில்டாக பார்த்தோங்க. மோர் தென் டீட்டெயில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.